வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு ஜேர்னலிசம், ஊடகவியல் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை தமிழ்நாடு ஒட்டி பேச வேண்டி இருக்கிறது. என்றால் எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய கிசு கிசு பக்கத்தில் வந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு இதை மத்திய அரசு மோடி அரசாங்கம் விசாரிக்க வேண்டும் உடனடியாக என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஊடகவியல் எப்படி கையாளப்படுகிறது, எப்படி செயல்படுகிறது என்பது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போது .com உடைய ஆலோசகராகவும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியுடைய ஆலோசகராகவும் இருக்கக்கூடிய சீனிவாசன் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சமூகத்தில் தகவல்கள் வெளிவராமல், அரசிடமிருந்து தகவல்கள் வெளிவராமல் ஒப்பைக்காக, அதாவது ஒரு தடை இருக்கும் பட்சத்தில் அப்போது கிசுகிசுகள் வாயிலாக பல செய்திகள் வெளியே வரும். அதைதான் தமிழ் ஜேர்னலிசத்தில், குறிப்பாக தமிழ் ஊடகவியலில் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஒரு வடிகால் வேண்டும் என்று சொல்லுவார். அந்த அடிப்படையில் அந்த கிசுகிசுக்களுக்குமே ஒரு அரசியல் முக்கியத்துவம் வந்துவிடுகிறது. அந்த அடிப்படையில் எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு கிசுகிசுவை மத்திய அரசாங்கம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே இப்போது .com-இல் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு நாள் தமிழக அரசுடைய இணையதளம் செயலற்று கிடக்கிறது என்று ஒரு தகவலை சொல்லியிருந்தார். ஆனால் அன்றைக்கு இது புதிய தலைமுறை காலையில் அதை செய்தியாக வெளியிட்டது. ஆனால் இணையதளத்தை பார்க்கும்போது அந்த இணையதளம் செயல்பட்டு கொண்டுதான் இருந்தது, ஹேக் பண்ணப்பட்டு விட்டது என்று ஒரு செய்தியை அவர்கள் புதிய தலைமுறையில் வெளியிட்டதன் அடிப்படையில் அவர் செயலற்ற அரசின் செயலற்ற இணையதளம் என்று ஒரு செய்தியை வெளியிட்டார். அப்போது நான் ஃபேக்ட் செக் செய்து, ஊடகங்களுடைய வேலை உண்மையை, இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் உண்மையை பரிசோதிப்பதாக இருக்கிறது. வதந்திகளும் பொய் செய்திகளும் வாட்ஸ்அப் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஊடகவியலாளர்களுடைய பணி என்பது உண்மையை பரிசோதிப்பதாக இருக்கிறது. அவர் எதிர்கட்சி தலைவர் முக்கியமான ஒரு கிசு கிசு என்று அதை சொல்லி இருக்கிறார், மத்திய அரசு விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதனுடைய உண்மைத்தன்மையை இப்போது .com பரிசோதித்து வருகிறது. அந்த கிசுகிசுவில் உண்மைத்தன்மை இருந்தால், அதற்கு ஆதாரங்கள் இருந்தால், நிச்சயமாக அதை பற்றிய செய்தியை வெளியிடுவோம். அதுதான் நம்முடைய எடிட்டோரியல் பாலிசியாக இருக்கிறது. கிசுகிசுக்களை கிசுகிசு வடிவிலேயே கொடுப்பது என்பது நமக்கு இதுவரைக்கும் ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இதை தீர விசாரித்த பிறகு இதை செய்தியாக வெளியிட நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.